பசுமை விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரலை சேர்த்து விடுறது உங்களுக்கும் சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்க்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் சிவகுமார். எங்கள் ஊர் வந்து கோனரிக்குப்பம். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நல்லா பஞ்சாயத்தில் இருக்கேங்க. மல்லி சாகுபடி செஞ்சுருக்கேன். மல்லி சாகுபடி கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் நான் பண்ணியிருக்கேன். இந்த 50 சென்டில் வந்து செடியை வந்து ராமேஸ்வரத்துலேருந்து கன்று வாங்கிட்டு வந்து அந்த கன்றை உழவுலாம் ஓட்டி வச்சுருந்து பனிக்காக இருந்த போது 3 மாத காலம் வந்து இந்த சாகுபடி பண்ண சொல்ல உழவு முன்னாடியாக ஓட்டி எருவெலாம் முன்னாடியாக ஓட்டி பம்பெடுத்து வச்சுருக்கணும். மண்ணை மண்போடு பண்ண பம்பாட்டு வச்ச பிறகு எரு உடனே போடக்கூடாது. இதுக்கு கண்ணு நட சொல்லையும் மருந்து போடக்கூடாது. வெறும் கண்ணு மட்டும் பேவிஸ்டினோ வேறு எதனா உயிர் உள்ள பாக்டீரியா உள்ள சூடோமனஸோ இல்லை டைக்கோமரட்டியோ ஏதாவது போட்டு அதில் துவிச்சு நட்டுடணும். நட்டுட்டு அந்த கண்ணு கரெக்டாக 4 அடி இல்லை 3 அடிக்கு இடைவிட்டு கரெக்டாக நடணும். குறுக்களவு வந்து 4 அடி இருக்கலாம், இந்த பக்கம் 3 அடி இருக்கலாம். இது மாதிரி செஞ்சுட்டு உடனே அதுக்கு மருந்து வைக்கக்கூடாது. உரமோ அடிக்கிற மருந்தோ 3 மாதம் ஆன உடனே அந்த செடி வந்து நல்லா துளிர் பெஞ்சு பக்குவமான பதத்துக்கு வந்த பிறகு அது பிற்பாடு தான் லேசான அடி உரம் இடணும். அப்படி இல்லைன்னா புண்ணாக்கு தண்ணி இருந்தால் கூட கரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். அதுக்கு அப்புறமேட்டு லேசாக பவிஷ்யம் வந்து பவிஷ்யம் சாதாரண ஏதாவது மருந்து வந்து லேசாக பூச்சிக்கு அடிக்கணும். அது பிற்பாடு 3 மாதம் சென்று தான். அதுக்கு முன்னே எதுவுமே மருந்தும் போடக்கூடாது, மருந்து அடிக்கக்கூடாது. அப்போ தான் அந்த செடி வந்து உக்காராத நல்ல வீரியத்தன்மையோடு செடி வந்து ரொம்ப நாளைக்கு தண்டு உரப்பாகவும் நல்லாவும் இருக்கும். அது பிற்பாடு பூ வரும் காலத்தில் அளவான மருந்து திட்டமாக போடணும். அதாவது ஒரு டைம் வந்து உரம் போடுறோன்னா குறைஞ்சபட்சம் மக்கிய உரம் மக்கிய தொழு உரத்தை வந்து ஒரு அணுக்குடியோ 2 அணுக்குடியோ மருந்தாக கூட கலந்து ஆக்ட் பண்ணி மைக்ரோ போட்டு கூட கொஞ்சம் குறுனா தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு 50 சென்ட் போடுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ போடலாம் மைக்ரோ போட்டு. உரம் வந்து ஒரு மூட்டை அளவு போடலாம். காம்ப்ளஸோ இல்லை ஃபேரம்பாஸோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச உரத்தை உங்கள் மண்ணுக்கு எது எடுக்குதோ அந்த உரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தணும். அது இல்லாத கூட எப்போ போட்டாலும் மைக்ரோ போட்டோ இல்லை குறுனையோ இது மூலம் 3 ஆக்ட் பண்ணி போட சொல்ல கூட வேப்பமுண்ணாக்கு சேர்த்து போட்டால் நல்லது. அதிகமாக பூச்சி வந்து கட்டுக்குள்ளே வரும். நீங்கள் வந்து வெறும் உரம் மட்டும் குறுனா இது மட்டும் போட்டிங்கன்னா பூச்சி கட்டுக்குள்ளே வராது. இப்போ இதுக்கு அதுக்கு நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பூ வந்து 10% 20% அளவுக்கு வந்து பூச்சி தன்மை வந்து கட்டுக்குள்ளே வர்றதுக்கு தான் இந்த மாதிரி வேப்பமுண்ணாக்கையும் கூட ஆக்ட் பண்ணி போட சொல்கிறேன். நீங்கள் இதுமாதிரி ஆக்ட் பண்ணி போடும் காலத்தில் மருந்து லேசான மருந்து அடிச்சிங்கன்னா கூட அது கரெக்டாக கேட்கும். அதேமாரி வந்து எந்த மருந்து அடிச்சிங்கனாலும் பூவுக்கு வந்து கெமிக்கல் ஒரு டைம் அடிக்கணும்னா பயோவில் ஒரு டைம் அடிக்கணும். அப்படி அடிக்க சொல்ல கூட நிம்பிசீடின் வேப்ப எண்ணெய் சேர்த்து அடிச்சிங்கன்னா அதுலேயும் ஓரளவுக்கு பூச்சி வந்து கட்டுக்குள்ளே வரும். பறந்து வர பூச்சி தான் அதிகமாக வந்து தாக்கம் பண்ணும் அந்த ஸ்மெல்லுக்கோசம். அதனால் வேண்டி மருந்து வந்து அளவாக அடிக்கணும். அடிக்கிறதுக்கு கூட சும்மா 2 நாளைக்கு 1 வாட்டம் 3 நாளைக்கு 1 வாட்டம் அடிக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 1 வார காலமாவது இடைவிட்டு அடித்தாதான் அது நம்ம ரிசல்ட் கரெக்டாக கேட்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, 2 நாள் 3 நாள்லேயே மருந்து அடிச்சுக்கினே இருக்கிறாங்க. அது அடிச்சுக்கிறதுனால செலவு போய் செடியினுடைய தன்மை உட்காந்து தான் போகும்போது கண்டி அதனால் பயன் கிடையாதுங்க. நீங்கள் எப்பயுமே செலவையும் குறைச்சிக்கணும். அதேமாரி வந்து ஈல்டு வருதுன்னா எல்லாம் கரெக்டான பதத்தில் வந்து மருந்து வந்து இடைவிட்டு போடணும். கொஞ்சபட்சம் 15 நாளைக்கு ஒரு வீடு அப்படியே ருட்டீனாக போட்டுக்கினே இருந்தீங்கன்னா தான் இந்த லெவலாக பூ வந்து ஏற்ற இறக்கத்தோடு வரும். இதில் விலைவாசின்ற பட்சத்தில் நாங்கள் கொள்முதல் எத்துமை போகிறதுனா நாங்கள் கமிஷன் ஏஜென்ட்டுக்கிட்ட தான் போடுறோம். அவங்க கமிஷன் ஏஜென்ட்டு அவங்களுக்கு போய் அவங்க அண்ணா கரெக்டான முறையில் தான் விற்று கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்னென்னா நேரடியாக எத்துமை விற்கிறதுக்கு எங்களுக்கு சாத்தியம் கிடையாதுங்க. சாத்தியம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் கமிஷன் மண்டிக்காரங்கிட்ட போடுறோம். அவங்க கமிஷன் மண்டிக்கார அவங்க போக கரெக்டாக நமக்கு தேவையான அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் விலை போகுது. ஒரு சமயம் 400-300 போகுது, ஒரு சமயம் 70-80 கூட போட்டு வரோம். அதேமாதிரி இந்த வெயில் காலங்களில் அதிகமாக வந்து மருந்தே அதிகமாக அடிக்கலனாலும் மருந்து அதிகமாக போடலனாலும்
நல்லா பூ அந்த டைம்களில் வரும். மழை காலங்களில் மழை வது ரொம்ப பேஞ்சிக்கினே இருந்ததுன்னா அப்போ வந்து நீளம் இறங்கி போய் அதிகமாக ரொம்ப ரொம்ப வறட்சி காலமாக இருந்ததுன்னா சொரியும் இறங்க ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் அந்த வேப்ப எண்ணெயும் அதெல்லாம் பயன்படுத்தி கூட பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும். அதிகமாக வேப்ப முன்னாக்கா அடியில் உரம் இடம் சொல்ல விட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பெரும்பாலுமே இப்போ விவசாயிங்க களை வெட்டுறதுக்கு ஆள் பூ எடுக்கிறதுக்கு சம்மந்தமாக தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பெரும்பாலும் ஆளுங்க அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி தான் போட்டுக்குவாங்க. அதனால் ஆள் கூலி அதிகமாக சாப்பிடுன்ற பட்சத்தில் பூ சைஸ் வந்ததுன்னா அந்த இருக்கிற ஆளுங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஆள் குறைவாக ஆகும். இப்போது அவங்களுக்கே கூலி 70 ரூபா 80 ரூபா இப்போது ஒரு 10 மணி வரைக்கும் பிரிக்கிறதுக்கே. அதனால் அந்த சம்மந்தப்பட்டது அவங்க சொந்த ஆளுக்கெலாம் இருந்தால் லாபம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கூலி ஆளாக இருந்தால் கூலி ஆளுக்கு அதிகமாக போய் கொடுத்துட்டு அதிகமாக நமக்கு லாபம் நிற்காது. பெரும்பாலும் வந்து பூஞ்செடி போட்டிருக்குன்னா கொஞ்சபட்சம் ஒரு 4 பேர் 3 பேர் குறையாது சொந்த ஆட்கள் இருக்க வேண்டும். அது இருந்தால் நல்லா லாபம் அதிகமாக ஏற்றலாம். அதேமாதிரி வந்து பூ வந்து காலையில் பறித்து ஒரு ஆள் 2 நாள் கூட போனால் கூட போகும்போது காலையில் பறித்து எடுத்தோம்னா பனி நம்பரில் அந்த இடம் வரும். இப்போ என்னடா நம்ம தோட்டம் தானடா நம்ம கொஞ்சம் நேரம் சென்று பறிச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இப்போ காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே எடுக்கிற பூ வந்து அந்த பனி நம்பரில் வந்து முறப்பாக இருக்கும். அது அதுவும் மதியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் ஆகி போச்சுன்னா அந்த பூ வந்து சைஸ் நல்லா வருமே கண்டி இடம் வராது, அந்த அளவுக்கு ஊட்டமாக இருக்கிற மாதிரி தெரியாது. அதேமாதிரி காலையில் போனால் ஒரு சமயம் வேலை போவோம், எப்போனா ஒரு சமயத்தில் கொஞ்சம் லேட்டாக போனால் போவோம். அது பூவினுடைய சீதோஷ நிலையை பொறுத்து ஏற்ற இறக்கத்து இருக்கிறது வச்சு தான் அதை கணிச்சு சொல்ல கணிக்க முடியும். இந்த பூ பெருக்கிட்டு எப்படி இருந்தாலும் தினைக்கும் வந்து பெருச்சாயிடணுங்க. இது எந்த காலம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வீட்டில் அன்றாட இது மாதிரி இது காலையில் எடுத்தே தீர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு எடுக்கணும், இன்றைக்கி சாயங்காலமே 6 மணி ஆச்சுன்னா கரெக்டாக பூத்துருங்க. இதை வந்து பெரும்பாலும் ஒரு 10 ஆள் தோராயமாக ஒரு 50 சென்ட்டுக்குன்னா நல்லா எடுப்பு வந்ததுன்னா ஒரு 10 பேர் தேவைப்படுங்க. குறைவாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆளை குறைச்சி நம்ம வச்சுக்க வேண்டியது தான். அதேமாரி வந்து இந்த பொருளை வந்து பாதுகாப்பாகவும் நல்லா மண்ணுக்கு நல்லா போடாத அலசி நல்லா சுத்தமாக புழு பூச்சி இல்லாத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பொருளை வந்து எடுத்துமே தரமாக கொடுத்தா தான் அது நமக்கு விலை தரமாக கிடைக்கிறதுக்குனால வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இறக்கிறது வந்து குறைஞ்சபட்சம் இந்த சீதோஷத்தனைக்கு இலை ஏற்ற மாதிரி ஒரு சில மனமாரி பூமியாக இருந்ததுன்னா நல்லா டக்கு டக்குன்னு தண்ணி வாங்குங்க. இதே செங்கட்டு பூமியாக இருந்ததுன்னா செங்கட்டில் அழுக்கு இல்லை இறங்காடு பூமியாக இருந்ததுன்னா ஈரம் பிடிக்கும். அதனால் வேண்டி அதுக்கு அதிகமாக தண்ணி பாச வேண்டியது வராது. அந்த மாதிரி தருவாயில் கரெக்டாக திட்டமான அளவான தண்ணி பாசி குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு இடைவிட்டு பாசுவாங்க ஒரு சிலர்லாம். ஒரு சிலர் 5 நாள் 6 நாள்லேயும் பாசுறவங்க இருக்காங்க. அந்த மண்ணு பொறுத்து இருக்குது. கல் சரையில் இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட வாங்கும், இறங்காட்டு பூமியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வாங்கணும். அதேமாரி வந்து இறங்காட்டுக்கும் செங்கட்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா அந்த பூ வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும். அந்த அதாவது வந்து வெயில் காலங்களில் கூட கொஞ்சம் நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தெரியும். கல் சரையிலேருந்து என்ன பண்ணால் அந்த சொரி பேன்லாம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதேமாரி வந்து இந்த பூ வந்து இந்த செடி வந்து ரொம்ப நாள் நீண்ட நாட்கள் வந்து இருக்கக்கூடிய பயிராகும். இது நீண்ட கால பயிர். இது கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் கூட வச்சுக்கலாம். அது நம்ம வச்சுக்கிற பராமரிப்பு பொறுத்து இருக்குதுங்க. பொதுவாகவே வந்து இந்த செடியை வந்து மழை காலங்களில் அதிகமாக பனிக்காலங்களில் வராது பூ. மழை காலங்களில் கூட வந்துடும் இந்த பூ. அதேமாரி வந்து வெயில் நாட்கள்லையும் அதிகமாக வரும், பனி நாட்களில் மட்டும் குறைவான பூ தான் வரும். பனி நாட்களில் ஏன் குறைவான பூ வருதுன்னா இதுக்கு இந்த வெப்பம் வந்து அதிகமாக இருந்தால் தான் இதனுடைய தன்மை வந்து நல்லாயிருக்கும். வெப்பம் கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து இந்த பூ வந்து சுத்தமாக வராது. அது அதனுடைய தன்மையாக தான் அதனுடைய நல்லா எந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குதோ அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால தான் வெய்ய காலங்களில் அதிகமாக பூ 2 மடங்கு 3 மடங்கு உபரியாக வர்றதுக்கு காரணமே இது தான். பனி காலங்களில் வந்து கொஞ்சபட்சம் நம்ம அது பெருசு காற்று இந்த ஆடி ஆவணிக்கு மேலே போனாலே பொதுவாகவே பூ வந்து கம்மியாக குறைய ஆரம்பிச்சிடும். அது இல்லாத இந்த காலகட்டங்களில் வந்து அதாவது டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைம் லேசான தூரல் தூரும் நல்லா மழை பெஞ்சுன்னா ஒன்றுமே ஆகாதுங்க. இந்த மானம் மூடி இருந்தால் கூட இதில் வந்து ஒரு அதாவது வந்து நச்சு புழுன்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக,
அதேமாரி வந்து காம்பு சுருக்கம் அது இது அதாவது பறக்கிற பூச்சிகள் வந்து நிறைய இந்த காலங்களில் மொத்தம் அதிகமாக இருக்கும். அது வெய்ய காலங்களில் பெரும்பாலும் அது அந்த அளவுக்கு இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. இந்த மழை பெய்யறதுனாலையும் இது மாதிரி சம்டைம் நிறைய இந்த விலைவாசி போகிறதுக்கு கூட இதெல்லாமும் ஒரு காரணம். ஏன்னா ஒரே டைமில் அப்படியே மழை பெய்ஞ்சுன்னா அந்த ஏரியா பூரா அப்படியே பூக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். குறைஞ்ச உடனே ஒரு சமயத்தில் விலை அதிகமாக போகும். அதேமாதிரி இந்த முகூர்த்த காலங்கள்லாம் விலை அதிகமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. விசேஷ காலங்கள்லாம் அதிகமாக விலை போகும், மற்ற நாட்கள்லாம் குறைவாகவே விலை போகும். ஏன்னா அந்த நாட்கள் வந்து அன்றைக்கி தான் இசுப்பு அதிகமாக வரும். அதனால் வந்து அன்றைக்கி 2 மடங்கு 3 மடங்கு வெளியே இப்போ அதேமாரி இந்த பாம்பேக்காரங்க அதேமாரி ஒசூர்காரங்க இதுமாரி வெளி மாநிலத்துக்கு நம்ம பூ போச்சுனா கூட அதிகமான விலைவாசி கொடுத்து எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க. அதை வந்து அந்த நேரம் இதெல்லாம் காலையில் வேலையாக போகிறதுக்கு ஆள் கூட வச்சு தான் பிரித்தாகணும். மற்ற டைமாக இருந்தால் கூட குறைவாக வச்சு பிரிக்கலாம். அதேமாரி வந்து இந்த செடி வந்து 12 மாதத்தில் குறைஞ்சபட்சம் 1 மாதம் இல்லை 2 மாதம் வந்து நம்ம பனிக்காலங்களில் பூ அதிகமாகவும் வராது, சுத்தமாக நின்றுட்டாலும் நின்றுடும். அதுக்கப்புறம் தை மாதத்தில் தான் இந்த கார்த்திகை மேலே தை மாதத்தில் வெட்டிவிட்டால் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். பெரும்பாலும் ஒரு சிலரில் இப்போல்லாம் நினச்ச மாதிரி வெட்டிக்கிறாங்க, அதை நம்ம யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. பெரும்பாலும் வந்து தை மாதத்தில் வெட்டினா பூ உடனே நல்லா அரும்பு கட்டும், நல்லா துளிர் பெரியதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நிறைய செலவாகாது. இந்த இப்போ செடி மட்டும் வெட்டிட்டு விட்டுட்டு விட செடி மாதிரி போயோ பூச்சி மருந்து அடிச்சுன்னு உடனே செடிக்கு உட்கார்ற தன்மை வந்துடும். அதாவது அது வெயில் பட்ட உடனே பூ வர தன்மையில் இருந்ததுனா தான் கரெக்டாக சீராக பூ வர ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பிகின்லேயே தன்னாரம் வெட்டி விட்டுனா தன்னாரம் அது செலவு பண்ணாதே ஒரு பெரிய வந்து பூ வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஓட்டி களையோ இல்லை வண்டியால் களை வெட்டுற மிஷின் இருந்தால் அதால் ஓட்டிட்டா நல்லது. பெரும்பாலும் ஆள் கூலி செலவு குறைவாகணும்னா இப்போ என்ன பண்ணலாம், நம்ம களை வெட்டுற மிஷினால் ஓட்டினா கொஞ்சம் நல்லது, நமக்கு வண்டி வாங்கி வச்சுருந்து. இல்லாத விவசாயிங்க ரொம்ப சிரமப்படுவாங்க, அது ஆளை தகுந்து தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதேமாதிரி அது அடிக்கடிக்கு வெட்டுறதுனால இந்த வேர் பூச்சி வந்து அதிகமாக இந்த புஞ்சான் கொல்லி மாதிரி கீழே சாவறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு பெரும்பாலும் ரைசோபியம் இல்லை ஃபாஸ்போர்ட் பேக்டீரியா சூடோமோனோஸு டைக்கோமோரட்டி இதில் வந்து அதிகமாக வந்து 1-2 மாதத்துக்கு 1 வீடு 3 மாதத்துக்கு 1 வீடு அதாவது ரசாயன உரம் இடாமல் தன்னிச்சையாக மருந்து போட்டு இந்த அந்த மருந்துகளை வந்து இந்த எருவாக கூட ஆக்ட் பண்ணி அதாவது 2-3 நாள் வெச்சிருந்து பண்ணி போட்டிங்கன்னா கூட டெவலப் அதிகமாகும். ஏன்னா இது இந்த மண்ணில் உள்ள உயிர் உள்ள உயிர் சத்துக்கள் அனைத்தும் வந்து பாதுகாக்கப்படும், அதில் மண் வந்து வளமாக இருக்கும். பெரும்பாலும் ரசாயன உரமே போட்டுக்கிட்டு இருந்தாலும் பூ அதிகமாக வந்துடாதுங்க. அதாவது பெரும்பாலும் ஒரு டைம் குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு 1 வீடு 3 மாதத்துக்கு 1 வீடு லேசாக அளவுக்கு எருவு போட்டால் நல்லதுங்க. அது மாதிரி போடும் பட்சத்தில் இதை மாதிரி சூடோமோனோஸும் டைக்கோமோரட்டி வெரைட்டியும் இல்லை ஃபாஸ்ட்ஃபுட் பேக்டீரியா ரைசோபியம் இது மாதிரியான பொருட்களை வந்து இது கூட இந்த எருவாக கூட ஆக்ட் பண்ணி போட்டால் ரொம்ப செடியை வந்து அதிகமாக சாகிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப மிகவே குறைவு. அது இல்லாத மண்ணும் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். மண்ணில் அதிகமாக ரசாயன உரம் போடுறதுனால நமக்கு ஒன்றும் பயன் கிடையாது. பொதுவாகவே 50 சென்ட் போட்டிருக்குன்னா நல்லா கரெக்டாக வந்ததுன்னா 20,000 to 30,000 கூட வாங்குவோம் பட்டி. ஒரு ஒரு சமயம் நல்லா விலைவாசி போய் அந்த மாதத்தில் பூ அதிகமாக வந்ததுனால 40,000 கூட வாங்குறதுக்குனால வாய்ப்பு உண்டு. குறைஞ்சபட்சம் ஆள் கூலியே வந்து இந்த மாதிரி அதிகமாக பூ போயோ விலை போயோ இருந்ததுன்னா அந்த டைமில் ஆள் வச்சு எடுத்தனா 10,000 குறையாவது கூலியே கொடுக்க வேண்டியது வருங்க மொத்தத்தில். அதாவது ஒரு ஆளுக்கு 10,000 கிடையாது, ஒரு கூலின்ற பட்சத்தில் 10 பேர் வச்சு வேலை வாங்கினா 1 மாதத்துக்கு 10,000 செலவாகும். ஆனால் மாதத்துக்கு 10,000 to 15,000 குறையாத அதாவது நம்ம சொந்த உழைப்பு இருந்ததுன்னா கூட 10,000 சேர்த்து நிற்கும். ஆள் கூலிலாம் போகிறதுனால அது இதெல்லாம் கணக்கு பண்ணனா மறுப்பு 10,000 தான் நிற்கும். நம்ம அதை சரி இருக்கிறது நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அப்படி வருஷத்துக்கு பார்க்க போனால் 1 லட்சம் ரூபா குறையாத 1 லட்சம் 1.5 லட்சம் வரத்துக்குனால வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குறையாது அது நம்ம அதிகமாக நம்மளுடைய உழைப்பு இருந்ததுன்னா கூடுதலே அதிகமாக பணம் வரத்துக்குனா வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால் பெரும்பாலும் நீங்கள் சொந்த உழைப்பு உழைக்கிறதுக்குண்டான வழிவகைகளை செய்யுங்க. செஞ்சுட்டு இதனால் அந்த 50 சென்ட்டில் நான் பயிர் வச்சு லாபம் அதிகமாக எடுக்கிறதுனா நம்ம சொந்த ஆட்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இல்லை நீங்கள் வந்து அது மாதிரி நினைக்காதீங்க. நல்லா பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து லாபம் வர மாதிரினா நீங்கள் வந்து சொந்த உழைப்பு அதிகமாக நீங்கள் வந்து ஈடுபாடுபடுங்க. ஈடுபாடுபட்டால் தாங்க அதிகமாக லாபம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு.
அதனால தான் இந்த 50 சென்டில் நான் சாகுபடி பண்ணதில் பெரும்பாலும் லாபம் வர்றதுக்கு இதுமாதிரி வழிவகைகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாழ்ந்ததுங்க. நீங்கள் அவசியம் செய்யணும், எல்லாரும் நல்லா உங்கள் இதுக்கு நன்றிங்க. ஏங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோ உங்களுக்காக. மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இவங்களோட நம்பர் இருக்குது, நீங்கள் அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக பேசி நிறைய விஷயங்களை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.